ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சார் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். மாவு, பச்சரிசி, உளுந்து ரெண்டும் இருந்தால் போதும், வெள்ளை பணியாரம் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அரிசியை ஒரு டம்ளரில் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதை தலை தட்டி விட்டுறணும். தலை தட்டிட்டு அதுக்கு பிறகு உளுந்தை அது மேலே இப்படி கோபுரமாக வைக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு, இதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதை ஒரு 2 times வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். 45 minutes டு 1 hour ஊறினாலே போதும். இந்த டிஷ் வந்து செட்டிநாட்டு சைடு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த வெள்ளை பணியாரம் இருக்குங்க. இப்போ 45 minutes ஆச்சு. இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வெள்ளை பணியாரம் நம்ம சுடும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சம் தண்ணியையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் வந்து 1-2 அரிசி இருந்த மாதிரி இருந்தது. அதனால நான் ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிட்டேன். பண்ணின பிறகு நல்லா நைஸாக கிடச்சிது எனக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நைஸாக இருக்குது. இப்போ அது கூட ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 100 ml மில்க் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 glass 100 ml கரெக்டாக இருக்கும். 1 spoon சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஃபில்டர் பண்ணணுன்னே இந்த மாதிரி நைஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இட்லி மாவு மாதிரி இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற்றுறதுக்கு. இப்போ அதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஊற்றணும். 1 by 1 இந்த மாதிரி ஏந்தலான கரண்டியை எடுத்து, இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுனீங்கன்னாக்க நல்லாயிருக்கும். இந்த பணியாரம் பூரி மாதிரி உப்பி வரும். அதுக்காக தான் நம்ம அந்த கரண்டியை வச்சு மேலே எண்ணெயை இந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா பஃப்னு வரும். அப்போ டர்ன் பண்ணி விட்டுட்டு 1 second வச்சுட்டு எடுத்தோம்னாக்க நல்லா வெந்திருக்கும். உள்ளேயெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். சுற்றி அந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இன்சைடு மாவு வேகாமல் இருந்ததுன்னா தண்ணி பத்தலைன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்ப ஊற்றுனீங்கன்னாக்க கரெக்டாக வெந்து வந்துடும். அதே மாதிரி இன்சைடு சாஃப்டாக வரல அப்படின்னா உளுந்து பத்தலைன்னு அர்த்தம். உளுந்தோட குவாலிட்டியை பொறுத்தும் வரும். அப்படி இருந்ததுன்னா தனியாக உளுந்தை ஆட்டி கொஞ்சம் சேர்த்து சுட்டுக்கலாம். இந்த டிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளை பணியாரத்துக்கு கார சட்னி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ நம்ம இதோட கார சட்னியும் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் 1 10 எடுத்துகிட்டு, காஞ்ச மிளகா 1 5 எடுத்துகிட்டு, புளி வச்சு உப்பு வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைக்காமல் அம்மி இருந்ததுன்னா அம்மியில் அரைச்சா இன்னும் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி, ட்ரை பண்ணலாம். ஒன்று சாப்பிட்டா போதும் அப்படின்னு ஒன்று எடுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுக்கு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிம்பிள் டிஷ் தாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியை கொதிக்க வைக்க வேண்டாம். இதுக்கு ஜஸ்ட்டு தாளித்து அதில் சேர்த்தா போதும். 2 teaspoons நல்லெண்ணெய் சேர்த்து, 1 spoon கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் அதை சட்னி மேலே சேர்த்துட்டோம்னாக்க சூப்பரான சட்னி ரெடி. இதை தொட்டு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பார்ப்போம் வெள்ளை பணியாரம் எப்படி சாஃப்டாக வெந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.